வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் நானி அவர்களுடைய தசரா திரைப்படம் மார்ச் 30ஆம் தேதி பேனிந்திய படமாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட 2வது சிங்கிள் பிப்ரவரி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நடிகை சமந்தா அவர்களுடைய சகுந்தலா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அறிவித்து 2 முறை தள்ளி வச்சிருக்காங்க. தற்போது இந்த திரைப்படத்துடைய புதிய ரிலீஸ் டேட்டை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக பேனிந்திய படமாக ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. நடிகர் அதர்வா அவர்களுடைய புதிய திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு துணல்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் அதர்வா, லாவண்யா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அறிமுக இயக்குனர் ரவீந்தர் இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகுது. நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய பிச்சைக்காரன் 2 திரைப்படத்துடைய சினிபிக் ட்ரெய்லரை இன்னைக்கு படக்குழு வெளியிட்ருக்காங்க. இந்த திரைப்படம் விஜய் ஆண்டனி இயக்கி நடித்து இசையமைச்சு தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய சினிபிக் ட்ரெய்லரில் விஜய் ஆண்டனியோடைய ரோல் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணலை. ஆனால் இந்த படத்தோடைய வில்லன் ரோலை வந்து படக்குழு இந்த சினிபிக்கில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சினிபிக் வீடியோவில் இந்த படம் சம்மர் ஸ்பெஷலாக பேனிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. 18 வருடத்துக்கு பிறகு மீண்டும் ரஜினி கமல் தியேட்டரில் மோத போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. தற்போது ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் தற்போது ராஜஸ்தானில் நடந்துகிட்ருக்கு. ராஜஸ்தானில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஷூட்டிங் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகிட்டுருக்கு. மேலும் ஜெயிலர் திரைப்படத்தை முதல்ல ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் படத்துடைய ஷூட்டிங் வந்து முடியலை. அதே போல் கதையில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணதுனால, மோகன்லால் போன்ற பெரிய நட்சத்திரங்கள் வந்ததுனால படத்தோடைய ரிலீஸ் டேட்டை படக்குழு தீபாவளிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதே தீபாவளிக்கு தான் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. இந்தியன் 2 படக்குழு தற்போது திருப்பதியில் ரொம்ப பிரம்மாண்டமாக செட் போட்டு இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு பிஸியாக இருக்காங்க. ஸோ இதனால் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 திரைப்படமும் ரஜினி அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படமும் நவம்பர் 10ஆம் தேதி தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ரிலீஸ் ஆனால் 18 வருஷத்துக்கு பிறகு ரஜினியும் கமலஹாசனும் தங்கள் படங்கள் மூலம் நேரடியாக தியேட்டரில் ஒரே நாளில் மோதிக்க போகிறாங்க. ஸோ தற்போது விஜய் அவர்களுடைய லியோ படத்தோடைய ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ படக்குழு தரப்புலேருந்து இன்றைக்கு ஒரு புதிய புகைப்படத்தை வெளியிட்ருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு புகைப்படத்தை வெளியிட்ருக்காங்க. அந்த படத்தில் நடிச்சிட்ருக்க மேத்யூ தாமஸ், படத்தோடைய கேமரா மனோஜ் பரமஹம்சா, ஜிவிஎம் அன்பறிவு, தளபதி விஜய், லோகேஷ் கனகராஜ் மற்றும் படத்துடைய தயாரிப்பாளர் லலித் இவங்களாம் அந்த புகைப்படத்தில் இருக்காங்க. இந்த புகைப்படம் இரவில் எடுக்கப்பட்டது போல இருக்குது. காஷ்மீரில் கடும் குளிர் காரணமாக நெருப்பில் எல்லோரும் நின்று குளிர் காய்கிற மாதிரி இந்த புகைப்படம் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லியோ படத்துடைய 60 நாள் ஷூட்டிங் காஷ்மீரில் கடும் குளிரில் தான் எடுக்க போகிறாங்க. அதுவும் இரவு காட்சிகள் தான் அதிகமாக படமாக்கப்பட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்கத்தான் மறக்காமல் கமெண்ட் லைக் பண்ணுங்கள். வந்து எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.